பாப்பு கவனிடாகனா, கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது? அப்ப இந்த நாலுல ஏதோ ஒண்ணுதான் தப்பு. என்ன அப்படின்றத பாக்கலாம். முத இங்க பாருங்க, உங்களுடைய குறிப்புல கொடுத்துருக்காங்க கண்ணு புக்ல, அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதுல நல்லா கவனிங்க, இந்த பி ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் ஒன்னுன்றது எங்கேயுமே கிடையாது பாருங்க. அதனால எடுத்தவொடனே இந்த ஆன்சர்ன்றது வேண்டாம், என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். முத என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்த்தகவு அப்படின்றது எப்போதுமே எப்படி இருக்கும்னா, பூஜ்ஜியம் முதல் ஒன்று வரை இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா? கண்ணு இது மூணு விதமா தெரியும் ஆக்சுவலா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படித்தான் கொடுப்பாங்கன்றது இல்ல பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட்டா? இந்த பி ஆஃப் எஸ் என்னன்னா, உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு. எவ்வளவு தெரிஞ்சுக்கலான்னு பாருங்க. பி ஆஃப் எஸ் அப்படின்றது என்னது? உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவு. என் ஆஃப் எஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் பி ஆஃப், இது என்னது? வெற்றுகணம். புரியுதுங்களா? இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு இது. இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு இது. முழுமையான நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு. இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு என்னது? பூஜ்ஜியம். இது ஒண்ணு. உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவு ஒண்ணு, இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு பூஜ்ஜியம். இப்ப இப்படி எழுதுறதா? அவங்க எப்படி கூட எழுதலாம், இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு, இது என்னது? உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு. புரியுதாடா கண்ணா நான் சொல்றது? அதாவது ஒரு நிகழ்த்தகவு அப்படின்றது, புரியுத, எதை விட பெரிதாக? இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவை விட பெரிதாக அல்லது சமமாக, மற்றும் உறுதியான நிகழ்ச்சியை விட குறைவாக அல்லது சமமாக. புரிஞ்சுது அடிகண்ண? அதனால இப்படி கொடுத்தாலும் ரைட்டுன்னு எழுத தெரியணும். நீங்க உடனே என்ன பண்ணிடுறீங்க, எல்லாரும் இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீ. இந்த பாருங்க, அதனால இப்படி கொடுத்தாலும் ரைட்டு தான். சரியா அடிகண்ண? புரியுதாடா கண்ணா? அதனால இதையும் பார்த்துக்கோ நீ. இது படிக்கும் போதே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அடுத்தது என்னதுன்னா, இது இயலா நிகழ்ச்சி சொல்லிட்டோமா இங்க? அடுத்தது என்னது? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ், அதாவது சாதகமானது சாதகமற்றது. புரியுதாடா கண்ணா? அதை பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலையா? ரைட்டா? புரியுதா? இப்ப எதது வந்துருச்சு நமக்கு சொல்லுங்க, எதெல்லாம் வந்துருச்சு? இது வந்துருச்சா? இது சரி, இது சரி, இதுவும் சரி, கரெக்டா? எதது இங்க பாருங்க, இயலா நிகழ்ச்சி நிகழ்த்தகது. இது எங்க இருக்குது? இங்க இருக்கு, ரைட்டா? ஏன் கொடுத்துருக்குது, இங்க ஈன் கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். இவன்ட் ஈனா இவன்ட். இங்க ஏன்றது ஒரு நிகழ்ச்சியா கன்சிடர் பண்ணிருக்கோம் அவங்க, அதனால ரெண்டும் ஒண்ணுதான். உடனே ஈ கொடுத்துருக்குது அப்படின்லாம் நினைச்சு கூடாது. சரியா அடிக்கண்ண? இது இது இதுவும் இதுவும் ஒண்ணுதான். அடுத்தது பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் இ டாஷ், இங்க பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டாஷ். பி இருந்தா பி நிகழ்ச்சின்னு வரும், எந்த எழுத்து வேணாலும் போடலாம், தப்பெல்லாம் கிடையாது. சோ மூணுமே வந்துருச்சு அடிக்கண்ண. அடுத்தது அடுத்தது ரைட்டா? இது என்னது? ஆல கொடுத்துருக்குது. இது என்னது? ஈல இருக்குது, இயலா நிகழ்ச்சி நிகழ்த்தகம், ரைட்டா? இது என்னது? ஈல இருக்கு. அப்ப எது வந்து தவறானது? ஏன்னா ஒன்றை விட பெரியதுன்றாங்க. ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது, இந்த நிகழ்ச்சி என்னது? நிகழ்த்தகவு. ஒன்றை விட பெரியதுன்றாங்க, கிடையாது. நிகழ்த்தகவு என்னது? ஒன்றை விட சிறியது அல்லது சமம். புரியுதா? ஆனா இங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, பெரியதுன்ட்டாங்க. அப்ப எதுடாக்க நான் இதுல ஆன்சர் உங்களுக்கு? இதுதான் ஆன்சர், தவறானது. புரியுதா? அதனால பாருங்க, இது என்ன உடனே டக்குன்னு இது தவறானதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இதுக்கு பதிலா சப்போஸ் கிரியேட்டிவ் க்வெஸ்சன் இதை கேட்டுட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணுமா வேணாமா? இப்ப இதை மட்டும் பாத்துட்டு போனீங்கன்னா முடியுமா? ஒருவேளை இந்த இடத்துல என்ன கொடுத்துறாங்க, உறுதியான நிகழ்ச்சி கொடுத்துட்றாங்க, ரைட்டா ரைட்லயா? சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இதை இதை கொடுத்துடலாம். அதே மாதிரி இதை பாருங்க, இதா இருக்கா? பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் இ அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதா? அதனால கொஞ்சம்
ஒரு நாள் சொல்ற ஒன் மார்க் அப்படின்னால கொஞ்சம் இப்படி கேதர் பண்ணி எல்லாமே பாத்துக்கோங்கடா கண்ணா, சரியா?